ஹலோ எவ்ரிவன் அஸ்லாம் வெல்கம் டு அஸ்ஃபியாஸ் ஃபுட் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபுட் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டையும் செகண்டாக ஸ்வீட் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் நைட்டே ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு மார்னிங் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவை போட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரமும் யூஸ் பண்ண வேணாம் அடிப்பிடிச்சிரும் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு மாவு வரும் வந்ததுமே இறக்கி வச்சுடுங்க இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய கடாய் வேங்க அதில் ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயறக்குள்ள தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க நான் இதில் முருங்கைக்கீரை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்னதாக வெட்டுன ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதுமே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வணக்குங்க இதை வணக்குனதுமே பச்சை மிளகா ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்குறேன் இப்போ கொஞ்சமாக கிளீன் பண்ண முருங்கை ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காவை ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட போடலாம் நான் வந்து இது ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதுக்காக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கினதுமே அந்த மாவில் இந்த மிக்சர் எல்லாம் எடுத்து நல்லா கொட்டிடுங்க சைட் பை சைட் நான் வந்து இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது ஹீட் ஆகிறதுக்குள்ள இந்த மிக்சரை இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் நல்லா பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க இட்லி தட்டில் ஒரு காட்டன் கிளாத் விரித்து இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை நான் கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் செவன் டு டென் மினிட்ஸ் இந்த கொழுக்கட்டை வேகணும் இப்போ வெந்த அப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம முருங்கையில் ஆட் பண்ணதுனால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டீம் எல்லாம் முடிஞ்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே இதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நம்மளோட காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நல்ல தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது நீங்கள் சாப்பிட்லாம் ஹெல்தி ஃபுட் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆயிலி ஃபுட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டீம் உள்ள பொருட்களை சாப்பிட பழகிக்கோங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் ஃப்ளேமை வந்து நான் மீடியம்லேயே தான் வச்சுருக்கேன் பேன் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன் கீ சூடானதும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன் இதை அந்த கீலையே நல்லா சாட்டேட் பண்ணுறேன் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதில் முக்கால் பாகம் வெல்லம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்துக்கலாம் அதாவது தேங்காய் எடுத்த அளவுக்கே வெள்ளமும் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நாலு ஏலக்காயாக தட்டி போடுறேன் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டைக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறோம் இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகணும் கூட கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நெய்யெல்லாம் அந்த பாயில் வாட் பாயிலிங் வாட்டரில் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் பாயில் ஆனதுமே எந்த கப்பில் நீங்கள் ரெண்டு கப் தண்ணி எடுத்தீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க எங்கேயும் ஒட்டாது கீ போட்டிருக்கனால எங்கேயும் ஒட்டாது சேம் டைம் இதையும் நீங்கள் சில்வர் பாத்திரமில் யூஸ் பண்ண வேணாம் இண்டாலியம் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுங்கள் இப்போது இதை டூ மினிட்ஸ் லிட் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து மறுபடியும் கிளறி பாருங்க எங்கேயுமே ஒட்டாது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா கையை ஈரம் பண்ணிட்டு இந்த மாவை பெசைய ஆரம்பிச்சிருங்க ஒரே ஒரு தடவை மட்டும் கையை ஈரம் பண்ணால் போதும் அடிக்கடி ஈரம் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் நல்லா வாட்டரி ஆயிரும் அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டஃபிங்கில் நிற்காது இந்த மாதிரி ரெண்டு தடவை திருப்பினாலே சூப்பரான டோ கிடச்சிரும் பாருங்கள் எங்கேயுமே ஒட்டலை ரொம்ப பியூட்டிஃபுல்லான டோ கிடச்சிருச்சு இப்போது கையை கொஞ்சமாக நெய்யில் கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாவுல இருந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதை நல்லா பிரஷர் கொடுத்து நல்லா புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் பிரஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பவுல் மாதிரி கிடைக்கும் ஒரு சின்ன பவுல் மாதிரி இதில் அந்த சைட் கார்னர்ஸ் எல்லாமே ஒரு கால் இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி மடித்து மடித்து விடுங்க ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடச்சிரும் ஃபைனலாக பார்க்கும்போது இதுக்கு நடுவில் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் விற்கலாம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாவை க்ளோஸ் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சீல் பண்ணி இப்படி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இட்லி பாத்திரமில் தண்ணி வச்சு ஸ்டீமுக்காக இந்த கொழுக்கட்டையை வச்சுருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் ஹை ஃப்ளேமில் ஆவி வந்ததுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இது செய்யும் போது உங்கள் வீடே நல்ல ஜாகிரியோட ஸ்மெல் தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ